Hi friends, welcome to Drama Series. இன்னைக்கு நாம பார்க்க போறது ராயல் சீக்ரெட் ஏஜென்ட்ல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க தம்பி கிட்ட ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க தம்பியும் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேர் மட்டும் தனியா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தம்பிய போயிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. அவங்க தம்பி கீழே விழுறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, எதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா நீ கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போறாங்களா. அப்ப அவங்க தம்பி தள்ளி போயிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் என்ன மாதிரி தான் இருக்கேன், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தேவையானதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, ராபரி பண்றதெல்லாம் ஒரு தேவையான விஷயமா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீ உலகத்தை மாத்திர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, ஆமா நான் எனக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இதுல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா இப்போ, சரி ஓகே விடு, நீ எனக்காக திருட போன ஒரு வீட்டுல இருக்க ஃபேமிலியை ஒட்டு மொத்தமா கொண்டு போட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி, நீ நம்புறியா நான் தான் கொலை பண்ணிருப்பேன் அப்படின்னு, நான் அதை பண்ணவே இல்லை, நான் யாரையுமே கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ வந்து, நான் எப்படி ஒன்னு நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி வந்து, நிஜமாவே நீ என்ன நம்பலையான்னு கேக்கும்போது ஹீரோ சொல்றாங்க, ஆமா நீ என்ன ஏமாத்திட்டு போனவன் தானே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அவங்க தம்பி சொல்றாங்க, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ வந்து, ஒரு நிமிஷம் இல்ல சுனேனா எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி சொல்றாங்க, நீ அவளை மறந்துதான் ஆகணும், ஏன்னா அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா, சரி ஓகே எல்லா தப்புக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன், நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க தம்பி, நம்ம ஹீரோட தலை மேலேயே வாழ் வச்சுட்டு உன்னோட வழி வர என்னோட வழி வர, அதனால நான் உன் கூட வரமாட்டேன், என்னால அங்க வந்து யாருக்கு கீழையும் அடிமையா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, அண்ணன் மேலேயே கை ஓங்குறியா அப்படின்னு. அதுக்கு அவங்க தம்பி வந்து, சரி ஓகே சாரி என்ன மன்னிச்சுடு, ஆனா நம்ம ரெண்டு பேரோட வழி வேற வேற, அதனால நம்ம ரெண்டு பிரிஞ்சு போறதுதான் நல்லது, இங்க இருந்து நான் வேற வழியை பார்த்து போறேன், நீ வேற வழியை பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, இங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் அசிஸ்டன்ட் பாய், எல்லார்கிட்டயுமே நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமே, இப்படி சும்மா வெட்டியா நிக்கிறதுக்கு பதிலா நம்ம ஏதாவது ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த திருடர்கள் எல்லாருமே உருண்டுதான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்க ஹீரோட தம்பி வந்துடுறாங்க அசிஸ்டன்ட் பாய் கிட்ட. அசிஸ்டன்ட் பாய், நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. அசிஸ்டன்ட் பாய், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, நீ என்னோட அண்ணன் நல்லா பாத்துக்கோ, நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் பாய் நினைக்கிறாங்க, என்ன இவன் அவங்க அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி நடந்துக்கிறான், என்னமோ பெரிய ஆள் மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் ஓடி போய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நம்ம திரும்ப கிராமத்துக்கு போகணும், அங்க நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஷெரீப் கிட்ட ஒரு காவலாளி ஓடி வந்து சொல்றாங்க, ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல, அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஷெரீப் சொல்றாங்க, உடனே காவலாளிகள் எல்லாரத்தையுமே ஒண்ணு கூட்டு, நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே காவலாளிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. ஷெரீப் சொல்றாங்க, ஒரு பொண்ணு வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, மொத்தம் மூணு பேர் இருக்காங்க, அவங்களையும் பேண்டட் குரூப்பையும் நீங்க எல்லாருமே சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இந்த கிராமத்துல ஒரு மூலை முடுக்க விடாம தேடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஹீரோயினும் அசிஸ்டன்ட் பாய் நின்னுடுவாங்களா, என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க, நீங்களும் நினைக்கிறீங்களா உங்க தம்பி தான் அந்த பணக்காரங்களை கொண்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல அவன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, அதே எப்படி நீங்க நம்பலாம், அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நீ என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நான் சொல்றதா உண்மை, கண்டிப்பா அவனால கொலை பண்ணிருக்க முடியாது, நான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. எங்க சீன் கட்டாவது. இப்போ ஹீரோட தம்பி அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அங்க சுனேனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட தம்பி கிட்ட போயிட்டு, என்னாச்சு இன்னைக்கு ஊர்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி வந்து, இல்ல எதுவும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதுக்காக இந்த மாதிரி நீ நடந்துக்கிற, உன்னோட பேசே ஒரு மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட தம்பி வந்து, எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்களா. சுனேனா சொல்றாங்க, நான் ஊருக்குள்ள போனேன், அங்க ஒரு குடும்பமே இறந்து கிடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரோட தம்பிக்கு கோவம் வந்தது, நான் ஒண்ணு மார்க்கெட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்காக நீ கிராமத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்க, இந்த மாதிரி இனி ஒரு தடவை நீ நடந்துக்கவே கூடாது அப்படின்னு திட்டி விடுறாங்க. அதுக்கு சுனேனா சொல்றாங்க, இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியில இருந்துட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோயின் வராங்க. ஹீரோ தனியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. எனக்கு தூக்கம் வரலையா, அதனாலதான் வெளியில வந்து இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா எனக்கு தூக்கம் வரல, என்னோட கண்ணு மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்கு, ஆனா மனசு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோட கை நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும் போது சுனேனா இறந்து போயிட்டாளாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோட கைய
கையை பிடிச்சு கைக்கு மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாத்துட்டு இருக்காங்களா, அதனால என்னோட இந்த கையும் வலிக்குது, ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் மறுபடியும் ஹீரோட இனியொரு கையை பிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ விடாம என்னோட ஷோல்டர் இருக்கே இதுவும் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது, நீ என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ வந்து ஆ சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரி சொல்லிக்கிட்டு சரி ஓகே உனக்கு எதுக்காக தூக்கம் வரல, அதே மாதிரியே நீ இனியொரு ஆளை மீட் பண்ணணும்னு சொன்னால அவங்களை மீட் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் அந்த ஆளை மீட் பண்ணும் போது உண்மையை சொல்லுன்னு கேட்பேன், உண்மை என்னன்னு தெரியாம பயத்திலேயே வாழறதை விட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறல, அப்ப அந்த உண்மை ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆப்போசிட்டா இருக்கோ இல்லன்னா நான் நினைக்கிற மாதிரி இருக்கோ எதுவா இருந்தாலுமே எனக்கு அது நிம்மதியை தரும், ஏன்னா நான் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பேன், அதுக்கப்புறமா நான் நிம்மதியா தூங்குவேன் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவோட தோல் மேல சாஞ்சு தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினையே பாத்துட்டு இருக்காங்க, ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோயினோட தலை கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தலையை கை வச்சு பிடிச்சு கரெக்டா வைக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. வில்லன் மந்தன் கிட்ட வந்துட்டு ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு கிராமத்துல தங்கி சூதாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே மன்னன் நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அது நீங்க எப்பவுமே அவன் சொல்றத முழுசா நம்பினது கிடையாது, ஆனா என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும், ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செக்ரட்டரி அப்படின்னா ஒரு ஆளை அனுப்பி நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மன்னன் வந்து யார அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது செக்ரட்டரி சோய பாக்குறாங்க. சோய் வந்து அப்படியே பதறி போன மாதிரி நிக்கிறாங்களா. மன்னனும் இப்ப சோய பாக்குறாங்க. அரசரே நான் எப்படி போக முடியும், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரணும்ல அப்படின்னு சோய் பல்டி அடிக்கிறாங்களா. அப்ப மன்னர் சொல்றாங்க, உனக்கு ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோய் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இல்ல இல்ல எனக்கு ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மன்னர் சொல்றாங்க, அப்படின்னா நீ தான் சரியான ஆள், யாருனே தெரியாம இருந்துச்சு அப்படின்னா தான் நீ கரெக்டா இன்ஃபர்மேஷனை கொடுப்ப, அதனால நீ தான் சரியான ஆள், நீ போய் அவனை வேவு பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சோய் எப்படியோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ மார்க்கு வந்திருப்பாங்க. அப்போ காவலாளிகள் வரிசையா மக்களை கட்டி இழுத்துட்டு போறதை பாக்குறாங்க. அதுல அந்த திருடனும் இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு ஆள் கிட்ட கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது, அவங்க எல்லாரும் எதுக்காக கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாங்க, இவங்க கடனை திருப்பி கொடுக்கல, அதனாலதான் ஷெரீப் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஷெரீப் கிட்ட எல்லாரையுமே முட்டி போட்டு நிக்க வச்சிருக்காங்க. ஷெரீப் கேக்குறாங்க, எல்லாருமே திருப்பி தரக்கூடிய கடனை சீக்கிரமா திருப்பி தரணும், எப்ப தருவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த திருடன் சொல்றான், நாங்க எதுக்காக திருப்பி தரணும், ஏன்னா நாங்க கடன் பட்டது இறந்து போன அந்த பணக்காரருக்குதான், அவருக்கு தானே நாங்க திருப்பி கொடுக்கணும், இப்ப அவர் இறந்ததுனால நாங்க எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அப்போ அந்த ஷெரீப் சொல்றாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்காம சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டீங்களா, அவரு இறந்து போனதுனால எல்லா கடனையுமே திருப்பி நாங்க கவர்மெண்ட்ல வாங்குறோம், கவர்மெண்ட்டுக்கு நீங்க எல்லாத்தையுமே திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. திருடன் திரும்ப திரும்ப பேசுறதுனால அவனை சவுக்கடி கொடுத்து பனிஷ் பண்றாங்க இந்த ஷெரீப். இப்போ அந்த திருடனுக்கு நிறைய அடி கிடைக்குது. அதுக்கப்புறமா இனி யாருமே வாய திறந்து பேசக்கூடாது, எல்லாருமே கடனை திருப்பி அடைங்க அப்படின்னு ஷெரீப் சொல்லிடுறாங்க. எல்லாருமே இப்ப வெளியில வரும்போது அந்த திருடனை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் பாய் மூணு பேரும் போறாங்க. வாய மொழிட்டு எங்க கூட வா, உன்னால இப்ப நடக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால உன்னோட வீட்டுக்கு வழி சொல்லு, நாங்க கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. திருடனும் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பாய் ஹீரோயின் எல்லாரும் அந்த திருடனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. திருடன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாங்க, இது ரொம்ப தப்பா இருக்கு, நீங்க அந்த பணக்காரன் கிட்ட தானே கடன் வாங்குனீங்க, அப்ப அவருக்கு தானே திருப்பி கொடுக்கணும், இவனுக்கு எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த திருடன் சொல்றான், ஆமா அதை கேட்டதுக்கு தான் எனக்கு இந்த மாதிரி அடி விழுந்திருக்கு, நான் இன்னும் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு நிறைய அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ எவ்வளவு அப்படின்னு கேட்கும் போது 300 காயின் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா கேம்பிளிங் ஹவுஸ்ல இருந்து வரக்கூடிய காசு எல்லாம் இப்ப யார்கிட்ட போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா யார் கொலக்காரன் நமக்கு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம இதை ஆப்போசிட்ல திங்க் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. ஹீரோ என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஷெரீப் தான் இந்த காசு எல்லாமே போகுது, ஷெரீப் தான் கேம்பிளிங் ஹவுஸ்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஷெரீப் தான் அந்த ஆட்களை கொலை பண்ணி இருந்திருக்கணும், அப்படின்னா கேம்பிளிங் ஹவுஸ்ல உள்ள காசு எல்லாமே டைரக்டா அவருக்கு வந்திருக்கும்ல, அதனால அவர் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கலாமே அப்படின்னு
சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இத பத்தி யோசிக்கிறாங்க. எங்க கட் பண்ணா நேரா இறந்து போறவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் பாய் கேக்குறாங்க, கண்டிப்பா நம்ம உள்ள போகணுமா, உள்ள பேய் பூதம் எல்லாம் இருக்குமே, இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, யாருமே இங்க இல்ல, இதுதான் நமக்கு கரெக்டான சான்ஸ், கண்டிப்பா நம்ம உள்ள போயிட்டு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வாய மொழிட்டு வா அப்படின்னு அசிஸ்டன்ட் பாய கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோ சொல்றாங்க, எல்லாரும் தனித்தனியா போயிட்டு வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே தனித்தனியா போறாங்க. ஹீரோயின் இப்ப வந்து சொல்றாங்க ஹீரோ கிட்ட, எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு. அசிஸ்டன்ட் பாய் அங்க இருந்து, ஹீரோ இங்க வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா, ஹீரோயினும் ஹீரோவும் அடிச்சு பிறண்டு ஓடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் பாய் வந்து கிமிச்சி வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, அதாவது ஊறுகாய் சாப்பிட்டு இருக்காங்க. இங்க உள்ள ஊறுகாய் பாருங்க, நம்ம நிறைய நாள் ஆச்சு நல்லா சாப்பிட்டு, அதனால இந்த ஊறுகாய் கூடவே ரைஸும் இருக்கு, அதையும் நம்ம பொங்கி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து, ஏய் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி வாயை பிழைக்கும் போது, நம்ம அசிஸ்டன்ட் பாய் ஹீரோட வாயில கிமிச்சிய வச்சுட்டாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், டேஸ்ட் சூப்பரா இருக்கு, வா சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களே எடுத்து சாப்பிடுறாங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஏய் நீங்க ரெண்டு பேரும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு மறந்துட்டீங்களா, ஒரு இறந்தவங்க வீட்டுல அவங்களோட சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எழுந்திருச்சு, நீ சொல்றதும் சரிதான், இறந்தவங்க வீட்டுல நம்ம இப்படி பண்ணக்கூடாது, கண்டிப்பா இறந்தவங்க எதனால இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும், ஆனா இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின், இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு வெளியில போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரைஸ் பொங்கியாச்சு, வீட்டுக்குள்ள உட்காந்து அசிஸ்டன்ட் பாய் நம்ம ஹீரோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் பாய் கேக்குறாங்க, ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவ வெளியில தானே இப்ப இருக்கா, அவ வந்ததுக்கு அப்புறமா அவ சாப்பிடுவா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இன்னும் நிறைய ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வெளியில உட்காந்துட்டு, எனக்கு பசிக்குதான் கூட ஒரு வார்த்தை கேட்கல, இவனுங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஷெரீப் கிட்ட காவலாளி வந்து சொல்றாங்க, யாரையுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல, பேண்டட் குரூப் நாங்க எல்லா இடமும் தேடிட்டோம், அவங்க இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷெரீப் சொல்றாங்க, அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா எந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு ட்ரேஸையாவது கண்டுபிடிங்க, என் முன்னாடி இப்படி வந்து நிக்காதீங்க அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா பேண்டட் குரூப்ல இருக்கக்கூடிய தலைவர், அதாவது நம்ம ஹீரோவோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க திருடங்க எல்லார்கிட்டயுமே போயிட்டு, இதுல நிறைய காசு இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் திருடங்களா மாறும் போது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா வாழற அளவுக்கு நமக்கு காசு கிடைக்கிற வரைக்கும் திருடணும் முடிவு பண்ணியிருந்தோம், இப்ப நம்ம நிறுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு, ஏன்னா நமக்கு தேவையான காசு நம்ம கிட்ட இருக்கு, இதுல இருக்கக்கூடியதை எல்லாரும் ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கோங்க, அவங்க அவங்களுக்கு தேவையான லேண்ட அவங்களுக்கு தேவையான இடத்துல வாங்கிக்கோங்க, சந்தோஷமா இனி இருக்கலாம், இனி திருட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க, நம்ம இப்படி திருடாம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேங் கலைஞ்சு போயிடுமே, நம்ம எப்படி சர்வை பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, இதோட நிறுத்திக்கலாம், இனி நம்ம நிம்மதியா வாழலாம், யாருக்கும் பயந்து வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த திருடங்கள்ல ஒரு கிளீனா கிட்ட ஓடி வந்து, இந்த மாதிரி எல்லாம் ஹீரோட தம்பியை பண்ண வேண்டாம் சொல்லுங்க, அவர் இந்த மாதிரி பிசினஸ் நிறுத்த வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சுனேனா வந்து, பிசினஸ் பண்ண வேண்டாம்னா என்ன, ராபரியை நிறுத்த போறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த திருடன் சொல்றான், ஆமா ராபரியை நிறுத்த போறாங்களா, இது எல்லாமே நேத்தைக்கு ஹீரோட அண்ணாவை பார்த்ததுனாலதான் வந்துச்சு அப்படின்னு. சுனேனா கேக்குறாங்க, ஹீரோட அண்ணாவா அப்படின்னு. அதுக்கு அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா சுனேனா நேரா ஹீரோட தம்பி கிட்ட வந்து அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க. ஹீரோட தம்பியும் என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சுனேனா சொல்றாங்க, நேத்துக்கு நீ ஹீரோவை மீட் பண்ணியாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தம்பி வந்து, ஆமா மீட் பண்ணேன், அவன் நல்லாதான் இருக்கான், அதுதானே நீ தெரிஞ்சுக்க நினைச்ச, அவன் நல்லாதான் இருக்கான், ஹெல்தியா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சுனேனா வந்து, அவன் என்ன பத்தி கேட்டானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, ஆமா கேட்டான், அவன் கிட்ட நான் நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன், அதுதான் அவனுக்கும் நல்லது உனக்கும் நல்லது, அதனால அவன் நீ இறந்து போனதாவே நினைச்சிட்டு இருக்கட்டும், எல்லா திங்ஸையும் பேக் பண்ண நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சுனேனா ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ தூங்க போயாச்சு அசிஸ்டன்ட் பாய் நம்ம ஹீரோவும். அப்போ அசிஸ்டன்ட் பாய்க்கு தூக்கமே வரல, பாருங்க கதவெல்லாம் ஆடுது, அங்க பூதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஏய் காத்தடிக்குதுல, அந்த காத்துலதான் அந்த கதவெல்லாம் ஆடி இருக்கும், நீ என்ன இந்த மாதிரி படாத பாடு படுத்தாத, பிளீஸ் படுத்த தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் பாய் பயந்துகிட்டே தூங்க போறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு பசி தாங்க முடியாது, ஏன்னா ஹீரோவும் அசிஸ்டன்ட் பாயும் விட்டுட்டு சாப்பிட்டுருப்பாங்கல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் மெதுவா யாருக்கு தெரியாம வந்து, கிமிச்சி கண்டிப்பா மீதி இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் மீதி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நிறைய கிமிச்சி இருக்கும், இப்போ கிமிச்சி என்ன சாப்பிட போறேன் அப்படின்னு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, பின்னாடி யாரோ போன மாதிரி இருக்கு. ஹீரோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு வெள்ளை உருவம் போறதை பாக்குறாங்க.
அப்படின்னு சொல்லி அலறிடுறாங்க. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் பாய் ஹீரோ முடிச்சிட்டாங்க, ஹீரோயின்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க அங்க அப்படின்னு சொல்றாங்களா, அசிஸ்டன்ட் பாய் பார்த்துட்டு அது ஒரு பூதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் சொல்றாங்க, பூதம் உள்ள இருக்கு நீ போகாது அப்படின்னு. நம்ம ஹீரோ ஆனா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா பின்னாடி ஒரு வெள்ள உருவம் நம்ம ஹீரோ மேல விழ வரும். நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி போயிடுவாங்களா. இப்போ கீழே விழுந்த உருவம் என்னன்னு பார்க்கும் போது அது ஒரு பொண்ணு. நீ யாரு இங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு பேசுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட நீ யாரு, எதுக்காக இங்க இருக்க, எதுக்காக நீ அழுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம இருந்த உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ரெண்டு பேரும் வெளியில போறீங்களா, கொஞ்ச நேரம் நான் அவகிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் பாயும் வெளியில போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க, என்னோட நேம் வந்து டயன், உன்னோட நேம் என்ன, நீங்க என்ன பண்ற, நாங்க வந்து போலீஸும் கிடையாது திருடங்களும் கிடையாது, அதனால நீ தைரியமா எங்க கிட்ட பேசலாம். இதை பாத்தியா, இதுதான் ராயல் சீக்ரெட் ஏஜென்டோட சிம்பல். இங்க இப்ப வெளியில போனாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க தான் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட், அதனால உன்னோட எல்லா பிரச்சனையுமே எங்க கிட்ட சொல்ல, நாங்க சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்துல எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இந்த குடும்ப தலைவரோட பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கதவை திறந்து ஹீரோயின் வெளியில வராங்க. அசிஸ்டன்ட் பாயும் ஹீரோவும் அந்த பொண்ணு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இந்த குடும்பத்துல அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் உயிரோடு இருக்கா, அவளை அவங்க அம்மா எப்படியோ தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, கொலைக்காரன் அந்த பொண்ணு பார்த்தாளா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல யாரையுமே அவ பாக்கலையா, இப்ப அவ தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு அந்த கேம்பிளிங் ஹவுஸ்ல இருந்து பணம் வெளியில போகுது, நான் அந்த பணம் யார்கிட்ட போகுது அப்படின்னு பின்தொடர்ந்து போய் பாக்குறேன். அசிஸ்டன்ட் பாய், நீ அந்த கேம்பிளிங் ஹவுஸ்ல ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ணு, அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், அப்ப நான் என்ன பண்ணட்டும், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ, இல்ல இல்ல நான் போறது ஆபத்தானது, நீ ஒன்னு என் கூட வரேன்டான்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் அசிஸ்டன்ட் பாய் கூட போகட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ நோ சொல்லிடுறாங்க, அதுவும் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் பாய் கேக்குறாங்க, அப்படின்னா அப்ப போன ஆபத்து நான் போன ஆபத்து இல்லையா, நான் மட்டும் போயிட்டு ஆபத்துல மாட்டேனுமா, உங்களுக்கு என் மேல கருணையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஏய் வாயை மூடு, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல நான் என்னால இப்படி எல்லாம் சும்மா இருந்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், நான் அசிஸ்டன்ட் பாய் கூட போயிட்டு அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக நான் பாத்துட்டு இருக்கேன், அவகிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல, அவளை செக் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, திருடர்கள் எல்லாருமே ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட தம்பியும் ரெடி ஆயாச்சு. அப்ப ஹீரோட தம்பி கிட்ட ஒரு ஆள் வந்து கேக்குறாங்க, நீங்க சுனேனாவை அனுப்பிட்டீங்களா, சுனேனா அவளோட ரூம்ல இல்ல அப்படின்னு. ஹீரோட தம்பி உடனே போயிட்டு சுனேனாவோட ரூமை செக் பண்றாங்க, அங்க சுனேனா இல்ல. அப்போ எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, நீங்க ஊருக்கு கிளம்பி போயிடுங்க, நான் வந்து சுனேனாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கிராமத்துக்குள்ள போறாங்க. அப்ப பின்னாடி இன்னொரு திருடும், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. எங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பாய் ஹீரோயின் மூணு பேருமே ஒர்க் அவுட் பண்றதுக்காக போயிருக்காங்க. கேம்பிளிங் ஹவுஸுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கேம்பிளிங் ஹவுஸ்ல இருந்து காசு எல்லாம் வெளியில போகுது. நம்ம ஹீரோ உடனே சரி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஃபாலோ பண்றதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட் பாயும் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப போறாங்கல்ல அந்த ஏரியாவை தான் கிராஸ் பண்ணி சுனேனாவும் போயிட்டு இருக்காங்க. சுனேனா ஒரு ஆள் கிட்ட கேம்பிளிங் ஹவுஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுனேனா கேம்பிளிங் ஹவுஸ தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக. இங்க கட் பண்ணா கேம்பிளிங் ஹவுஸ்க்கு வெளியில அந்த பொண்ணு வர, அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பாரு பாரு அந்த பொண்ணு வந்துட்டா அப்படின்னு அந்த பொண்ணு பக்கத்துல போறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ஏற்கனவே இறந்து போயிருப்பேன்னு நினைச்சா இன்னும் உயிரோடி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அசிஸ்டன்ட் பாய் அந்த பொண்ணோட வாயை பொத்தி தனியா கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை செக் பண்ணி ஒரு கீயை எடுக்கிறாங்க. இந்த கீ ஏதோ ஒரு சீக்ரெட் கீயா இருக்கணும், நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் பாய், இல்ல இல்ல நீ போக கூடாது, நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து, உள்ள நான் தான் போயிருக்கேன், இது வரைக்கும் நீ போனது கூட கிடையாது, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ பணத்தை கொண்டு வந்தவங்களுக்கு முன்னாடி கீழே விழுற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே அவங்களும் ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அங்க பேண்டட் குரூப்ல இருக்க ரெண்டு பேர் என்ன அடிச்சு போட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த காவலாளிகள் வந்து, நாங்க ரெண்டு பேரும் பேண்டட் குரூப்பை பார்க்க போறோம், நீ பணத்தை பாத்துக்கோ அப்படின்னு அங்க இருக்க ஒரே ஒரு காவலாளி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அந்த காவலாளிகள் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ முழிச்சா இருக்கக்கூடிய ஒரு காவலாளியை அடிச்சு போட்டுட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. திரும்ப இந்த ரெண்டு காவலாளிகளும் வந்து பார்க்கும் போது ஒரு காவலாளி கீழே அடிச்சு போட்டு கிடப்பாங்க. எங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோ பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேல சருகுகள் இலைகளை போட்டு மூடி வைக்கிறாங்க. எங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோயின் இப்போ கேம்பிளிங் ஹவுஸ்ல இருந்து ஒரு ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ரூமை திறக்கக்கூடிய கீ தான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. உள்ள போயிட்டு ஒவ்வொரு இடமா என்னென்ன இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வெளியில அசிஸ்டன்ட் பாய் வந்து ஷெரிப் போறதை பாக்குறாங்க. ஐயோ ஷெரிப் போறானே, ஹீரோயின் மாட்டிக்க கூடாதே அப்படின்னு இவங்க பிடிச்சு வச்சிருந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் காசை எடுத்துட்டு கேம்பிளிங் ஹவுஸ்க்குள்ள போறாங்க.
அங்க ஷெரீஃப் உள்ள போனதுக்கு அப்புறமா தலைவி, அதாவது இவங்க பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த லேடியை தேடுறாங்க. அங்க யாரும் இல்லாத உடனே சரி ஓகே நானே ரூம்குள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு ஷெரீஃப் மேல ரூம்குள்ள போறான். அங்க கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, ஓ நீ இங்கதான் இருக்கியா, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஃபைட் பண்ண போறானா, அப்ப கீழே இருந்து நெருப்பு 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 எல்லாரும் இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு கத்துற சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் ஷெரீஃபை அடிச்சு போட்டுட்டு கீழே ஓடி போறாங்க. யார் நெருப்பு நெருப்புன்னு கத்துட்டு இருக்குது, நம்ம அசிஸ்டன்ட் பாய் தான், ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அசிஸ்டன்ட் பாய் வெளியில ஓடி போறாங்க. அப்படி வெளியில ஓடி போகும்போது சுனேனா நம்ம அசிஸ்டன்ட் பாய பாத்துட்டாங்க. அசிஸ்டன்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பாய ஃபாலோ பண்ணி போறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த திருடன் இருப்பாங்கல்ல, அவங்க 300 காயின் அவங்களுக்கு கடனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த 300 காயினை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவ்வளவு காசு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, உங்ககிட்ட தான் காசே இல்லையே அப்படின்னு திருடன் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஷெரீஃபோட காசை நான் எடுத்து வச்சிருந்தேன், அதுல இருந்து தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷெரீஃபோட காசா, நீங்க அதை திருடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அதை திருடல, ஆனா மறைச்சு வச்சிருக்கேன், அது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருடனும் 300 காயின் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அந்த பணக்கார வீட்டுல தானே அசிஸ்டன்ட் பாய் இப்ப இருப்பாங்க, அந்த வீட்டு பக்கத்திலேயே சுனேனா போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்கும்போது அங்க ஹீரோட தம்பியும் அவங்க கூட இன்னொரு திருடன் வந்திருப்பாங்கல்ல, ரெண்டு பேரும் சுனேனாவை தேடி வரத பாக்குறாங்க. உடனே சுனேனா ஒளிஞ்சுக்கறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ உள்ள போயிடுறாங்க. உள்ள போறதுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் பாய் ஹீரோயின் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அசிஸ்டன்ட் பாயும் போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து தாங்கிட்ட இருந்த டைரி ஒண்ணு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த டைரியை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுல யார் யாருக்கு எவ்வளவு காசு போயிருக்கு, ஷெரீஃப்க்கு தான் முக்கியமா எல்லா காசும் போயிருக்கு அப்படின்ற டீடைல் இருக்கு. இதை நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பாய் ஹீரோயின் மூணு பேருமே சரி ஓகே கவர்மெண்ட் ஹாலுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்களா, அப்போ அங்க வெளியில சுனேனா வந்துட்டு இருக்காங்க. சுனேனாவை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாங்க. நீ உயிரோடு தான் இருக்கியா, இங்க இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, இவ்வளவு லேட்டா எதுக்காக வந்த அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சுனேனா சொல்றாங்க, இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு சுனேனா சொல்றா, இல்ல இல்ல உங்களோட தம்பி வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி போய் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா நீ தம்பி கூட தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. சுனேனா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீ என் கூடவா, உன்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சுனேனாவை கூட்டிட்டு போறதுக்காக பாக்குறாங்களா. அப்ப பின்னாடி இருந்து பிளாக் ஹெட் வரா, உங்களோட நல்ல மூட கெடுத்து விட்டுறதுக்கு ரொம்ப பெரிய சாரி, ஆனா இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீயா, நீ தானே அந்த சுரங்கத்துல வேலை பார்த்த எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருந்தது, ஒன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ கிடைச்சிட்ட அப்படின்னா யாருக்கு அந்த தங்கம் போகுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிளாக் ஹெட் சொல்றாங்க, அதை கண்டுபிடிக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க, வாழை எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினையும் சுனேனாவும் கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னு அசிஸ்டன்ட் பாய் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அசிஸ்டன்ட் பாயும் அவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு போறாங்க. பிளாக் ஹெட்க்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க சீன் கட் ஆகுது. இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பிளாக் ஹெட்க்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஸ்டன் நடக்குதுல, அதுல என்ன ஆக போகுது, சுனேனா நம்ம ஹீரோ கூட சேர போறாங்களா இல்லனா ஹீரோயின் கூட சேர போறாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த எபிசோட்க்கு வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.